அப்படியா பிரியாவுக்கு நாளைக்கு எர்லி மார்னிங்ல மேக்கப் இருக்குதுங்க. அது என் மேக்கப் இருக்குன்றத விட நான் ரெடி ஆகிட்டு கூப்பிட்டு உனக்கா நான் காட்டுறேன். முடிச்சுட்டு நான் சரி கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கு மேலே சரி பாப்பா பேசிட்டுருங்க. எங்க வருவ? எந்த வீட்டுக்கு? எந்த வீட்டுக்கு? ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா? எல்லாம் கேட்குறாங்க போறீ அழுகாம போறியான்னு கேட்டாங்க. அழுகாம போறியா? ஓகே ஓகே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆடி மாசத்துல ஓபன் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு மாசமா? என்ன எப்படி ஃபீல் பண்றீங்க? எல்லாம் பாப்பாங்க உன்ன இப்பெல்லாம் பண்ணினா பரவாயில்லையா? கம்முன்னு நேரம் சொல்லக்கூடாது சொல்லியிருக்குல்ல. ஏ டே பேண்ட்ரா பிரியங்க பாரு பிரியா பிரிய கம்முன்னு நேரம் சொல்றா. கம்மு நிறு சொல்லக்கூடாது. நீங்க சைலண்டா இருந்தா சொல்லணும். கம் நிறு கம்முனரு என்ன கம்முனரு கம்முனரு என்ன கம்முனரு? எஸ்கியூஸ் மீ என்ன பண்றீங்க பாருங்க. இவ்வளவு ஹெல்ப் பண்ணி முடிச்சிருக்கேன். ஓகே ஃபேவரட் ப்ரஷா. அதே மாதிரி பாருங்க யாருக்கு போட்டதெல்லாம் அப்படியெல்லாம் பண்றது இல்லைங்க. இப்போ பியூரா இது வரைக்கும் கிட்டத்தட்ட இது 6வது டிஷ்யூ பறக்க பறக்க விட்டுட்டா. ஃபேவரட் ப்ரஷ் ஓகே. அது மேக்கப் பண்ணும்போது கூட இல்லைங்க பண்ணி முடிச்சுட்டு ஒரு கோலமா இருக்கும். ஓகே மக்களே நாம அப்புறம் சந்திப்போம். வேணா பேண்ட் பிரியாங்க பாரு பிரியா பேண்ட் எல்லாம் எடுத்து பூசிக்கிட்டேன். எப்படி இருக்கு பாரு அசிங்கமா. எல்லாருக்கும் குட் மார்னிங். கண்ணு பயங்கரமா இருக்கா? பயங்கரமா தான் இருக்கும், வேற வழி இல்லை. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. நம்மளையா பாருங்க தொலைத்தா இருக்கு. 4 மணி கூட தூங்க மாட்டேங்குது பாருங்க. நான் இங்க முடியல மழை வேறு பெய்யுதுங்க. இது நினைச்சாதான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே பேனிக்கா இருக்கு. எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கு. இவ்வளோ மலையிலங்க பாருங்க எப்படி போகிறோமோ தெரியவில்லை. பார்க்கலாம் நம்ம பேக் ஒரு வச்சுட்டு போகணும். நம்மகிட்ட கார் இல்லை, டூ வீலர் தான். ஸோ டூ வீலரில் போகணும். போகிற வழியில் எவ்வளோ மழைன்னு தெரியல. கொஞ்சம் இருக்கலாம், நிறைய இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம். அதை கொஞ்சம் லைட் ஒன்று தானே. ஆமாம் சுக்கத்தில் பேசுகிறேன் வேறு எதுவும் இல்லை. பார்ப்போம் போகிற வழியெலாம் பார்ப்போம். காஸ்டியூமோடு தான் அடியே இருக்கேன். டீயை குடிச்சிட்டு வீட்டு டீ தான் குடிச்சிட்டு பயணத்தை தொடரும். வேறு வழி இல்லைங்க, ஹெல்மெட் வேணுமே. மழை வேறு பெய்யுது.
ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸ்பாட்டுக்கு வர்றது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இருட்லையோ இல்லை ஏர்லி மார்னிங் வந்து வெளிச்சம் இல்லாத டைமில் வந்து அந்த இடத்த தேடுறது தான் ரொம்ப சிக்கலாக இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நம்ம கரெக்டாக தான் போகிறோமா அப்படிலாம் டென்ஷன் ஆகிரும். ஒரு பக்கம் உடம்பெல்லாம் நனைஞ்சு ஊற்றும். அதை தாண்டி என்னென்னா நம்ம கரெக்டாக போகிறோமா தப்பாக போகிறோமா எதுவுமே தெரியறதில்ல. ஒரு சில வீடுங்கள்லாம் வந்து மெயின்லேயே இருக்கும், அது பெருசாக பிரச்சனை இல்லை. ஒரு சில வீடுங்கள்லாம் அந்த மாதிரி இன்டீரியரில் இருக்கும்போது நமக்கு அது கண்டுபிடிக்கிறதே ஒரு இதாக இருக்குது. ஏன்னா வெளிச்சோம்னா பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி இருக்கும், அதில் போகலான்ட்டு வரும். ரூட் மேப் இருக்குது தான், ரூட் மேப் ஒரு சில டைமில் வந்து வஞ்சகம் பண்ணி பழி வாங்குது. ஸோ இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு பழி வாங்கலை, ஆனால் கரெக்டாக கொண்டு போய் சுடுகாட்டில் எடுத்துருச்சு, கரெக்டாக கொண்டு போய் சுடுகாட்டில் எடுத்துருச்சு. அந்த வீடு அங்கே அவங்க வீடு தான். அப்படியே மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டைமும் ஆயிடுச்சு, எனக்கும் நானும் கிளம்பி போக வேண்டிய கட்டாயம். பட் என்ன பண்ணுறது, இதில் சீக்கிரம் முடிச்சுட்டாங்க அப்படின்னா நானும் அப்படி நின்று வெயிட் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போயிட்டு வீட்டு விட்டு நானும் வேலைக்கு போயிடுவேன். ஸோ பார்ப்போம் எவ்வளோ நேரம் எடுக்க போகுது, எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு எனக்கு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா இருட்டு, இருட்டுன்னா எர்லி மார்னிங் இருட்டு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க அப்படிலாம் எர்லி மார்னிங், அதாவது வெளிச்சம் இல்லாமல் ட்ராவல் பண்ணும்போது வேறு வழி இல்லை, நம்ம அந்த வழியில் போய் தான் ஆகணும், வந்து தான் ஆகணும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னென்னா, ஒரு கண்ணு தெரியல பார்த்தா ஒரு மூணு பேர் நின்றுட்டுருக்காங்க, லைட்லாம் அடிக்கிறாங்க. எங்களை மட்டும் கார்னர் பண்ணிலாம் அடிக்கலை, காமனாக மொத்தமாக ஏதோ பண்ணுறாங்க. ஏன்னா மேபி என்ன சொல்கிறது, வழி பெரியா இருக்கலாம், இல்லை வண்டி நிறுத்தணுன்ற ஒரு எய்மில் ஏதாவது பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. லாரிங்களை கூட அடிக்கிறாங்க, போலீஸ் அவங்கெல்லாம் இல்லை, யாரோ ஒரு சில காய்ஸ் இருக்காங்க. ஸோ போகிறவங்க சேஃபாக போங்க, எங்கேயுமே எதுக்காகவும் வண்டி நிறுத்தவே நிறுத்தாதீங்க, நிறுத்தினா கண்டிப்பாக பிரச்சனை தான், சேஃபே கிடையாது. ஓகே, என்னடா சுற்றி சுற்றி ஒரே இடத்துல வீடு எடுத்துகிட்டுருக்காங்க நினைக்காதீங்க, வேறு வழியில் இங்கே தான் வந்து ஓரமாக நிற்க முடியும். தெரிஞ்சவங்க தான் வந்து இப்போ பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு அப்படியே வந்து இந்த பக்கம் வந்தேன். இந்த மலைக்கும் கூட மனசாச்சு இல்லை, ஏன் அப்படின்னா அவ்வளோ விடிய காத்தால ஊற்று ஊற்றுன்னு ஊற்றிட்டு ஃபுல்லாக நனைஞ்சிட்டு இப்போ ட்ரையரில் ஃபுல்லாக காய வச்சுங்க. என்னடா ஆறுன மாதிரி இருக்கேன்னு பார்க்காதீங்க, ட்ரையரில் காய வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா பப்பர பேண்ட் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்பிக்கு போகணும்ல. சரி, அப்படி ஃபங்க்ஷன் எப்படியும் ஒரு 9:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன், கரெக்டாக இருக்கும். ஆனால் மழை இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ ஆயிருக்கு, ஆனால் அங்கே ஃபோன் நிற்கிட்ட ஃபுல்லாக மழை, இன்னும் முழுசாக நிற்கல, லைட்டாக தான் குறைஞ்சிருக்கு. ஸோ அதான் நின்று பேச முடியுது. திரும்பி பாருங்கள், ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. முடிச்சுட்டு மேக்கப் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டிட்டு மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் ரிசல்ட் என்று காட்டிட்டு அதுக்கு மேலே போகும்போது பார்த்துட்டு. எவ்வளோ நம்ம ஊரும் கிராமம்தான், ஆனால் இது கொஞ்சம் நம்ம ஊரை விட கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்களா, நல்லா சும்மா க்ரீனாக தண்ணி ஓடிக்கிட்டு அப்படியே இது பாருங்கள், இது இது கட்டிகிட்ருக்காங்க போல் ஃபுல்லாக, நல்லா பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது, ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக சைலண்ட்டாக கோயிலில் பாட்டு போட்டுக்கிட்டு நல்லா இருக்குல்ல. இன்னும் முடிக்கல பிரியா, இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்காங்கோ, இன்னும் போட்டுக்கிட்டே இருக்காங்க மேக்கப், இன்னும் முடியலை, டைம் வராச்சு, மேலே லைட் அப்போ தான் ஸ்லோ ஆகிருக்கு. இந்த மாதிரிலாம் வரும்போது யாருமே தெரிஞ்சவங்க இல்லைன்னு வைங்களேன், அவங்க ஹஸ்பண்ட். ஸோ தெரிஞ்சவங்க இருந்துட்டாங்கன்னா அவளுக்கு மேலே தான், தெரிஞ்சவங்க யாரும் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, செம்ம வெறுப்பாயிடும். ஏன்னா புதுசாக இருக்கும் இடம், புதுசு எல்லாருமே புதுசுன்னும் போது யார்கிட்ட பேச முடியும், என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. இதை கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருந்ததால் கொஞ்சம் போச்சு, பட் என்ன பண்ண முடியாது, வெயிட் பண்ணி தானே ஆகணும். நான் என்ன பண்ணட்டும், அதே மாதிரி போட்டோ எடுத்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுங்க, டாக்குமெண்ட்டா அதில் எடுத்தாங்கண்ணா. டைம் ஆச்சு, சீக்கிரம் எடுத்து வை. Thank you.
கரெக்டாக இப்போ தான் வந்து நிற்கிறோம்.